स्टूडेंट्स 10th स्टैंडर्ड अलजिब्रा एक्सरसाइज 1.2 सेकंड सम एक्स पावर 4 माइनस 1 एक्स पावर 3 माइनस 11 एक्स स्क्वायर प्लस एक्स माइनस 11 फाइंड द जीसीडी जीसीडी பண்றதுக்கு என்ன பார்க்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்ம எந்த இதில வந்துட்டு गिवन பாலினோமியல்ஸ்ல எதில வந்து பவர் அதிகமாக இருக்கோ அத உள்ள டிவிடெண்டா எழுதிட்டு பவர் கம்மியாக உள்ளத டிவைசரா வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோம் ரிமைண்டர் ஜீரோ வர்ற வரைக்கும் நம்ம வந்து அதை ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போகணும் ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டிவைசர் தான் நம் இதோட இந்த சம்மோட ஜிசிடின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் நவ் டிவிடன் உள்ளே எழுதியாச்சு எக்ஸ் பவர் 4 உள்ள பாலினோமியல் இங்கே எழுதியாச்சு எக்ஸ் கியூபில் உள்ளதை இங்கே எழுதியாச்சு இப்போது இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது ஸோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே எக்ஸ் பவர் 4 வந்துடும் வாங்க ப்ரொசீட் பண்ணலாம் எக்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸ் க்யூப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு என்ன மைனஸ் 11 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் மைனஸ் 11 எக்ஸ் வந்துடும் இப்போ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு இப்போ மைனஸ் ப்ளஸ்னால இங்கே எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடுச்சு மற்ற டேர்ம்ஸை கேன்சல் பண்ண முடியாது இங்கே வாங்க இப்போ இப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு ப்ளஸ் 11 எக்ஸ் க்யூப் வந்துடும் ஜீரோவோட ஆட் பண்ணால் அதே நம்பர் தான் வரும் இங்கே அதே போல் ஜீரோ இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோவோட ஆட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும் இங்கே மைனஸ் 11 எக்ஸ் இருக்குது அது ப்ளஸ் ஆகிடுச்சு ப்ளஸ்ஸோட ஜீரோக்கு எக்ஸை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும் இப்போ இந்த மைனஸ் 1 இங்கே இருக்குல்ல அது கீழே இறக்கிடலாம் இங்கே 11 எக்ஸ் க்யூப் இருக்குது இந்த 11 எக்ஸ் க்யூப் இங்கே இருக்குது இங்கே வந்து எக்ஸ் க்யூப் மட்டும் இருக்குது ஸோ 11ஓட மல்டிப்ளை பண்ணால் 11 எக்ஸ் க்யூப் வந்துடும் ஸோ நான் ப்ளஸ் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஸோ 11 எக்ஸ் க்யூப் 11 இன்ட்டு மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் 11 இன்ட்டு எக்ஸ் வந்து 11 எக்ஸ்னு வந்துடும் மைனஸ் 11 இன்ட்டு ப்ளஸ் 11 மைனஸ் 121 வந்துடும் இந்த ஒர்க் அவுட் ஃபுல்லாக அந்த பக்கம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் மைனஸ் 11 ப்ளஸ் 11 கேன்சல் ஆகிடும் மற்றது இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் 121 இப்போ ப்ளஸ் ஆகிடுச்சு ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 120 எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு ஸோ ப்ளஸ் 121லேருந்து மைனஸ் 1 போச்சுன்னா 121 ஆயிடும் இப்போ பாருங்கள் ரிமைண்டர் ஜீரோ வந்திருக்கா வரல நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்திருக்கு அப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஜீரோனா என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு 120 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 120 இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதியாச்சா இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் 120 வெளியில் எடுக்க முடியும் எடுத்தாச்சு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 120 எடுத்துட்டால் 1 ஆயிடும் ஸோ இங்கே வாங்க 120 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது எக்ஸ் டேர்ம் இல்லை லாஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரி எக்ஸுக்கு ஜீரோ எக்ஸ் போட்டுட்டு ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதலாம் இது வந்து ஈஸியாக இது டிவைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம் இப்போது இந்த 120 இஸ் காமன் ஃபேக்டர் இந்த 120 வந்து நம்ம எடுத்துக்கிறக்கூடாது இந்த 120 இஸ் அ காமன் டிவைஸ் அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதை இப்போ லாஸ்ட் டைம் என்ன செஞ்சோம் இப்போ எக்ஸ் பவர் 3ல தானே பவர் அதிகமாக இருக்கும் இந்த டிவைசர் இங்கே வாங்க இந்த டிவைசர் தானே இங்கே அதிகமாக இருக்குது பவர் இங்கே வந்து அதிகமாக இருந்துச்சா அது வந்துட்டு இந்த இங்கே வந்து பவர் அதிகமாக இருந்ததுனால இதை உள்ளே போட்டோம் எக்ஸ் க்யூப் வந்து சின்னதாக இருந்ததுனால இதை வெளியே போட்டோம் இப்போ என்னென்னா இந்த டிவைசர் இருக்குல்ல இது வந்து டிவிடெண்ட் ஆயிரும் இது வந்து டிவைசர் ஆகிடும் புரியுதாம்மா லாஸ்ட் டைம் டிவைசராக இருந்தது இப்போ டிவிடெண்ட் ஆகிடுச்சு இப்போ உள்ள ரிமைண்டர் இருக்குல்ல அது வந்து டிவைசர் ஆகிடுச்சு இப்போ வாங்க இப்போ டிவைசர் ஆகிடுச்சா இப்போ பார்க்கலாமா இப்போ என்ன செய்யணும்னா இப்போது என்ன மல்டிப்ளை பண்ணால் இங்கே எக்ஸ் க்யூப் வரும் எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸ் அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப்னா எக்ஸ் போட்டிருக்கேன் இப்போது எக்ஸ் இன்ட்டு ஜீரோ எக்ஸ் ஒன்று வரும் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் எக்ஸ் இன்ட்டு 1 வந்து என்ன வரும் எக்ஸ்னு வந்துடும் முடிஞ்சா இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்கு இங்கே ப்ளஸ் மைனஸாக சேஞ்ச் பண்ணுறோம் இங்கே மைனஸாக சேஞ்ச் பண்ணுறோம் இங்கே மைனஸாக சேஞ்ச் பண்ணுறோம் இப்போ கேன்சல் பண்ணலாம் ஈஸியாக இது கேன்சல் ஆகிடுச்சு அதே போல் இங்கே பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு இப்போ மைனஸ் இங்கேயும் மைனஸ் அது இப்போ என்ன வரும் மைனஸ் தான் வரும் ஜீரோவோட மைனஸ் பண்ணும்போது என்ன வரும் ஆட் பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும் ஸோ மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சா இங்கே மைனஸ் 11 வந்துருச்சா இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது ரிமைண்டர் என்னது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துருச்சு இங்கேயும் காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள் எடுக்கலாம் மைனஸ் 11 வெளியில் எடுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11 எடுத்தால் 1னு வந்துடும் ஸோ இந்த இடத்துல என்ன திரும்பவும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது எக்ஸ் டேர்ம் இல்லை ஸோ நான் எகேன் நினச்சேறேன் எக்ஸ் டேர்முக்கு ஜீரோன்னு போட்டுக்கிறேன் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் 1னு போடுறேன் போட்டுட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்
அந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குல்ல ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ரிமைண்டரும் இதுவும் சேமாக தான் இருக்குது பாருங்கள். அங்கேயும் ரிமைண்டரை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் இருந்துச்சு, அதை உள்ளே எழுதிட்டு டிவைசராக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வெளியில் எழுதணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு லெவன் மைனஸ் லெவன் வெளியில் எடுத்தோம்ல, மைனஸ் லெவன் வெளியில் எடுத்தோம்ல, அது வந்து நம்ம அதை வந்து இதை எடுத்து டிவிஷன் பண்ணும்போது இதை வந்து உள்ளே நம்ம எழுத மாட்டோம். ஏன்னா அது ஒரு காமன் ஃபேக்டர், அதனால் எழுத மாட்டோம் உள்ளே, இதை மட்டும்தான் எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன். டிவைசரும் டினாமினேட்டரும் பாருங்களேன் சேமாக இருக்குது. இப்போது நம்ம அதை உள்ளே எழுதுகிறோம். ஸோ டிவைசரை அந்த நம்பரில் உள்ள டிவைசரை இங்கே எழுதிட்டு இந்த டினாமினேட்டரை உள்ளது இந்த சைடு எழுதியாச்சு. இப்போ வாங்க உள்ளே வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஒன் போட்டோன்னா நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ஒன் இன்ட்டு ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ், ஒன் இன்ட்டு ஒன் ஒன்றுன்னு வந்துடும். இப்போ பாருங்கள் சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், எல்லாமே கேன்சல் ஆகிடும். சைனை சேஞ்ச் பண்ணிட்டா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, ஜீரோன்னு வந்துருச்சு. இப்போ ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ வி ஸ்டாப் த ப்ராசஸ். தஸ் இப்போ வாங்க க்வெஸ்சன் எழுதலாம். ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்கல்ல, அதான் எழுதணும். எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லெவன் என்னது இஸ் என்ன ஜிசிடி, அதோட ஜிசிடி என்னது இதான் இந்த டிவைசர், இது இருக்குல்ல இதான் இந்த டிவைசர் தான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எழுதியாச்சு. இது ஜீரோ எக்ஸு தேவையில்லை. அப்போ அதை எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதுனா போதும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சம்.